வணக்கம், நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம ரிச்சர்ட் ஸ்டீல் எழுதின த கேரக்டர் ஆஃப் வில் விம்பல் இதோட சம்மரியை பார்க்கலாம் வாங்க. முதல்ல சார் ரிச்சர்ட் ஸ்டீலை பற்றி சொல்லாமல் இதுக்குள்ளே போக முடியாது. அவர் எப்படின்னா ஒரு மல்டி பர்சனாலிட்டினே சொல்லலாம். ஏன்னா வந்து இங்கிலீஷ் எஸ்ஏஇஸ்ட்னு எடுத்தோம்னா எப்படி நம்ம சார்ல்ஸ் லேம்பை வந்து படிக்காமல் இருப்போமோ அதே மாதிரி தான் சார் ரிச்சர்ட் ஸ்டீல் அண்ட் அடிசன் அவங்கள பற்றி படிக்காமல் இருக்க முடியாது. இவங்க அதுலேயும் வந்து சார் ரிச்சர்ட் ஸ்டீல் எப்படின்னா அவர் வந்து நிறைய எஸ்ஏஸ் எழுதியிருக்காரு. இஸ் அ ட்ரமாட்டிஸ்ட், அவர் ஜேர்னலிஸ்ட், அவர் ஒரு பொலிட்டிஷியன். அது மாத்திரம் இல்லாமல் இவர் வந்து ஜோசப் அடிசனோடு சேர்ந்து தான் த டாட்லர் த ஸ்பெக்டேட்டர்னு ரெண்டு பீரியோடிக்கல்ஸ் நடத்துனாங்க. நம்மளை இங்கிலீஷ் லிட்ரேச்சரை இவங்களுடைய பீரியோடிக்கல்ஸ் படிக்காமல் நிச்சயமாக வந்து இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட்டாக நம்ம இருக்கவே முடியாது. அவ்வளோ வந்து ஒரு வலிமை வாய்ந்த எஸ்ஏஸ் தான் இவங்க எழுதுனது. அதில் இந்த த கேரக்டர் ஆஃப் வில் விம்பல்ன்றது வந்து ஒரு வில் விம்பல்ன்ற ஒரு ஆளை பற்றி மாத்திரம் இல்லாமல் அவர் சொல்கிறது ஒருத்தரை பற்றி தான். ஆனால் அது ஒரு பர்டிகுலர் ஒரு குறிப்பிட்ட ஒரு சமூகத்தையே சொல்கிற மாதிரி தான். அதாவது இந்த மாதிரி நிலைமை இருக்கிற நிறைய பேரை பற்றி தான் அவர் இங்கே ஒரு கேரக்டர் மூலமாக நமக்கு சொல்கிறாரு. அவர் எப்படி ஆரம்பிக்கிறாருன்னா அவர் வந்து சார் ராஜர் டி கபாலின்னு அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்டை போய் பார்க்க போயிருந்தபோது பேசிக்கிட்டே இருக்கும்போது ஒரு மெசஞ்சர் வந்து ஒரு பெரிய மீனை வந்து கொடுக்குறாரு. கூடவே இன்னொரு லெட்டரும் கொடுக்குறாரு. அது மாத்திரம் இல்லாமல் அந்த மெசஞ்சர் என்ன சொல்கிறாருன்னா வில் விம்பல் தான் இந்த மீனை வந்து பிடிச்சாரு, உங்ககிட்ட கொடுக்க சொன்னார். அதோடு வந்து அவர் இன்றைக்கி உங்களோட வந்து டின்னர் சாப்பிடுவார் என்ன சொன்னான்னு சொல்லிட்டு அந்த லெட்டரையும் கொடுத்துட்டு போயிடுறாரு. அவர் போயிட்டப்புறம் சார் ரோஜர் வந்து அந்த லெட்டரை படிச்சுட்டு அவர் சொல்கிறாரு வில் விம்பல் தான் அந்த லெட்டர் எழுதியிருக்காரு, அவர் வந்து நம்மளோட ஒரு வாரம் இருக்க போகிறாருன்னு சொல்கிறாரு. அவர் அதை சொல்லும் போதே சார் ராஜரோட முகத்தில் அப்படி ஒரு சந்தோஷம் தெரியுதுன்னு ஸ்டீல் எழுதியிருப்பார். அதுலேருந்தே வந்து வில் விம்பல் மேலே அவர் எவ்வளோ அன்பு வச்சுருக்காருன்னு தெரியுது. அது பார்க்கும் போதே ஸ்டீலுக்கும் வந்து இவர் வந்து அவ்வளோ சந்தோஷப்படுற அளவுக்கு இவர் இருக்காருன்னா யார் இந்த ஆள் அப்படின்னு யோசிக்காருக்காரா. அப்புறம் வந்து சார் ராஜர் வந்து இன்னும் அந்த லெட்டரை படிக்கும் போது அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா வில் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா போன வாட்டி வரும்போது நான் பார்த்தேன் உங்களுடைய சவுக்கு, அதாவது விப் இருக்கு இல்லையா, அந்த சவுக்கில் வந்து கீழே அந்த சவுக்கு கீழே வந்து ஒரு அதோட கை மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும், அதில் முனையில் வந்து லேஷ்னு இருக்கும், அதுதான் வந்து கொஞ்சம் காயப்படுத்தும் எதையாவது எடுத்தால் ஒரு மாதிரி, அப்போ தான் வந்து அடிக்கிறதோட வலிமை வந்து அதில் தெரியும். அதில் சில லேஷ் எல்லாம் இல்லாத மாதிரி இருந்ததை நான் பார்த்தேன், நான் வரும்போது அதையும் எடுத்துன்னு வரேன் அப்படின்னு அந்த லெட்டரில் எழுதியிருப்பார். ஸோ இதுலேருந்தே நம்ம வந்து வில் விம்பலை பற்றி நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா அவர் வந்து எந்த இடத்துக்கு போனாலும் அதை எவ்வளோ கூர்மையாக அப்சர்வ் பண்ணுறாருன்றது பார்த்துக்கலாம். அத்தோடு அவரோட உதவி செய்கிற குணமும் இருக்குது. இது ஒரு சின்ன விஷயம் தான், அந்த இது இல்லாமல் அந்த விப்பை நம்ம யூஸ் பண்ண முடியாது, அதனால் யூஸ் ஆகாமல் அது இருக்குது. ஸோ நான் வரும்போது நான் உங்களுக்கு அதை செஞ்சு எடுத்துன்னு வரேன்னு சொல்லும் போதே அவர் ஒரு நல்ல கைவினை கலைஞராகவும் இருக்கணுன்றது நம்ம மனசில் வந்து வரும். அத்தோட ஒரு கடிதத்தை எப்படி முடிச்சிருப்பாருன்னா நான் இப்போ வந்து சார் ஜான்ஸ் ஃபேமிலியில் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணின்னு இருக்கேன் அப்படின்ற மாதிரி முடியும். ஸோ இங்கே வரதுக்கு முன்னாடி அவர் சார் ஜானோட ஃபேமிலியில் தான் இருந்தான்னு தெரியும். அப்போ வந்து அவரோட ஃபேமிலி என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவரை பற்றி ஸ்டீல் வந்து சார் ராஜர்கிட்ட கேட்கும் போது ஸ்டீல் வந்து சொல்லுவார் அவர் ஒரு பேரனெட்னா இங்கிலாண்டில் இருக்கிற பெரிய பெரிய ஃபேமிலிஸ் அப்படி சொல்லுவாங்க, ராஜ குடும்பத்தை சேர்ந்தவங்க இல்லை ஆனால் ஒரு பெரிய தொழிலதிபர் குடும்பம்னு சொல்லலாம். அந்த மாதிரி அவரோட யங்கர் பிரதர் இவர், அவருக்கு இப்போ ஒரு 45 வயசாகுது. அவர் வந்து தனியாக அந்த தொழிலும் செய்யலை. இந்த மாதிரி அவருக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் ஏதாவது ஹெல்ப் பண்ணிவிட்டு அவங்களோட கொஞ்சம் நாள் இருந்துட்டு இப்படி தான் அவரோட நாளெல்லாம் அவர் கழிச்சுட்டுருப்பார். அவர் ரொம்ப கை திறந்த ஒரு கைவினையாளர். அவர் வந்து இந்த ஆங்கிள் ராட்ஸ், அதாவது மீன் பிடிக்கிறது யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதெல்லாம் வந்து ரொம்ப அருமையாக செய்வார். அதோடு அவர் எங்கே போனாலும் அவர் ஒரு இடத்துல ஒரு இடத்துக்கு போகும்போது அவங்களுக்கு ஏதாவது கிஃப்ட் எடுத்துகிட்டு போய் கொடுக்குறதையும் ஒரு பழக்கமாக வச்சுருக்காரு. அந்த மாதிரி அவர் கொடுக்குற கிஃப்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பப்பீஸு, அப்புறம் ஹேண்ட்மேட் க்ளோத்ஸ் டு விமன், இந்த மாதிரி அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப தேவையானதாகவும் இருக்கும் பிடிச்சதாகவும் இருக்கும் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ரெசன்ட் பண்ணிகிட்டு இருப்பார் அப்படின்றாரு. அப்படி சொல்லும் போதே ஸ்டீலுக்கு வந்து அவரை பார்க்கணுன்ற ஒரு ஆசையும் வந்துடும். அதே சமயத்தில் அவரை பற்றி நிறைய விஷயமும் நமக்கு இந்த இதுலேயே வந்து நமக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி ஸ்டீல் வந்து கொடுத்துட்றாரு. அப்புறம் அன்னைக்கு வந்து கரெக்டாக வில் விம்பல் வரும்போது வர வழியிலேயே அவர் சில ஹேசல் ட்விக்ஸ் எல்லாம், ஏன்னா இது யாருக்காவது பயனாக இருக்கும் இல்லையா, ஸோ வழியிலே பறிச்சுட்டு எடுத்துன்னு வராரு. அவர் வந்த உடனே ஸோ ரோஜர் வந்து அவருக்கு ஒரு நல்ல வரவேற்பை தராராம். அவர் அதுலேயே தெரியுது அவருக்கு எந்த அளவுக்கு வில் விம்பலை வந்து பிடிச்சிருக்குன்னு. அதே சமயத்தில் வில் விம்பல் முகத்துலேயும் வந்து சார் ரோஜரை பார்த்தோன்னா அப்படி ஒரு சந்தோஷம்.
அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாராம், வந்தோடனே ரோஜர்கிட்ட வந்து ரிக்வஸ்ட் தராராம், அதாவது பக்கத்துலேயே ஒரு லேடி இருக்காங்க, அவங்ககிட்ட அந்த ஷட்டில் காக்ஸ்லாம் கொஞ்சம் உங்கள் சர்வன்ஸ் கையில் கொடுத்து அனுப்ப முடியுமா, ஏன்னா நான் அந்த லேடி கையில் அது கொடுத்து அனுப்புகிறேன்னு ப்ராமிஸ் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அது மாத்திரம் இல்லாமல் உட்காந்துட்டு அவருடைய அனுபவங்களெல்லாம் அவர் சொல்கிறாரு. அது வந்து அவ்வளோ என்டர்டெய்னிங்காக சொல்கிறாரு. அதாவது ஸ்டீலே ஒரு சிறந்த எழுத்தாளர், அவருக்கே வந்து அவர் சொல்கிற விதம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா அப்போ பார்த்துங்க எவ்வளோ அழகாக வந்து அவர் பேசுகிறாரு, எவ்வளோ அழகாக அவர் வந்து அவரோட அனுபவத்தை சொல்கிறாருன்னு. அதுக்கப்புறம் ராத்திரி அவங்க உட்காந்து சாப்பிட்றாங்க. முதல் ஐட்டமே வந்து இவர் பிடிச்ச ஃபிஷ்ஷை தான் அவங்க குக் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ அது சாப்பிடும் போது அவர் அந்த மீனை எப்படிலாம் பிடிச்சாருன்றது ரொம்ப என்டர்டெய்னிங்காக சொல்லிட்டுருக்காரா. அதுக்கப்புறம் வந்து நிறையா விஷயம் பேசுகிறாங்க. ஆனால் டின்னருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டீலோட மனசில் வந்து வில் மேலே ஒரு பரிதாபம் தான் வருது அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா வந்து அவரை பற்றி கேட்டதுலேருந்தும் அவரை பார்த்ததுலேருந்தும் அவர் கூட பழகின அந்த கொஞ்ச நேரத்துலேயே அவர்கிட்ட எவ்வளோ திறமை இருக்குது, எவ்வளோ நல்லவர், எவ்வளோ வந்து மனுஷங்களை அவர் வந்து விரும்புகிறாரு, அதே மாதிரி அவர் போகிற இடத்துலலாம் எப்படி அவர் விரும்பப்படுறாரு, ஹீ இஸ் வெல்கம், எல்லாருமே வந்து அவர் வரணும், அவர் நம்மளோட இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுற அளவுக்கு அவர் இருக்காரு அப்படின்னு வந்து அவர் புரிஞ்சுக்கிறாரு. ஆனால் என்னன்னா அவர் பிறந்தது வந்து ஒரு பேரனட் ஃபேமிலியில், ஒரு பெரிய குடும்பத்தில், யூரோப்பில் அந்த இடத்துல எப்படின்னா அப்பா எந்த தொழில் பார்த்துருந்தாரோ அதெல்லாம் பெரிய பையன்தான், மூத்த மகன்தான் பார்க்கணும், அடுத்த பசங்களுக்கெல்லாம் அது போகாது, அவங்களெல்லாம் அப்படியே வந்து ஒன்று கூட இருந்து உதவி செய்யலாம், இல்லை அவங்கவுங்களது பார்த்துக்கலாம். ஆனால் அதே சமயத்தில் இந்த வில் விம்பல் எப்படின்னா ரொம்ப பெரிய குடும்பத்தில் பிறந்துட்டதுனால அவரால் இறங்கி போய் வேறு யார்கிட்டையும் போய் வேலையும் செய்ய முடியாது. ஏன்னா இவ்வளோ பெரிய குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தர் இன்னொருத்தர்கிட்ட போய் வேலை செய்ய முடியாது. அதே சமயத்தில் அவருடைய அப்பாவுடைய தொழிலும் அவங்க அண்ணா தான் பார்த்துக்க முடியும், அதுதான் யூரோப்போட வழக்கம். அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா வில் விம்பல் வந்து ஸ்கூலில் எப்படி படிச்சிருப்பார், காலேஜில் எப்படி படிச்சிருப்பாருலாம் ஸ்டீலுக்கு தெரியாது. ஆனால் அவர் பார்த்த வரைக்கும் அவர் வந்து நல்ல ஒரு கைவினைஞர். அது மாத்திரம் இல்லாமல் அவர் எல்லாரோடையும் ரொம்ப நல்லா பேசி பழகி அவங்கவுங்களுடைய குணம் எப்படின்னு தெரிஞ்சு பழகிற ஒரு குணம் வில் விம்பல் கிட்டே இருக்குது. அதே சமயத்தில் மக்களும் அவர் விரும்புகிறாங்க. அதனால் இவர் என்ன நினைக்கிறாருன்னா இவர் மட்டும் ட்ரேடிங் காமர்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒரு தொழிலில் இறங்கியிருந்தாருன்னா பெரிய ஆளாக வந்திருக்கலாம். ஆனால் ஒரு பெரிய குடும்பத்தில் பிறந்த ஒரே காரணத்துக்காக, அதாவது மூத்த மகனாக பிறக்காமல் அதுக்கப்புறம் பிறந்த ஒரே காரணத்துக்காகவே வில் விம்பல் அவரோட காலத்தை வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு வீடாக போய் அவங்களுக்கு வேண்டிய உதவி செஞ்சு அவங்களோட கொஞ்சம் இருந்து காலம் இருந்து அப்படி கழிச்சுட்டு இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார் அப்படின்னு நினைக்கும் போது தான் ஸ்டீலோட மனசில் அவர் மேலே ஒரு பரிதாபம் வருது அப்படின்ற மாதிரி இந்த எசையை முடிச்சிருப்பார். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.